சகோதரருக்கு அப்பதன்னிக்கா குடும்பத்திலே ஒரு சிலருக்கு முன்னால் நடந்து முடிந்து விட்டது. அவர் இப்பொழுது வெளிநாட்டில் இருக்கிறார். இன்னும் வலிமா எதுவும் கொடுக்கப்படவில்லை. திருப்பி அவர் வந்தால் மறுபடியும் அப்பதன்னிக்காக செய்து குடும்பத்துக்காக மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அப்பதன்னிக்காக செய்து அதுக்கு பின்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து வலிமா கொடுப்பது பற்றி ஒரு சகோதரர் ஒரு சில விஷயங்களை வைத்து கேள்வி கேட்டிருக்கிறார். இதில் முதலாவது விஷயம், அக்கதினிக்காவை பொறுத்த வரைக்கும் அது வலிமாவோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்ற எந்த கடமையும் இல்லை. ஒரு தேவை நிமித்தம் வந்து வலிமாவை பிற்போடுவதில் தவறில்லை. ஒருவர் யூனிவர்சிட்டிக்கு போகிறார், அந்த நேரத்தில் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் என்பதற்காக இரண்டு பேருக்கிடையில் அக்கதினிக்காக என்ன செய்து வைக்கப்படுது, அப்போத்தர் படிக்கிறார். எனவே இந்த நேரத்தில் தன் மனைவி அங்கே படிக்கிறாங்க என்கின்ற அந்த உணர்வு வந்து அவரை சில பொழுது என்ன செய்யும், பாதுகாக்கும். அந்த அடிப்படையில் அதுபோல் சிலர் வந்து வெளிநாட்டுக்கு போய் வர வேண்டிய ஒரு கட்டம் அவருக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் இருக்குது, சரியா இல்லையா என்றது அவரை பொறுத்துள்ள விஷயம். ஆனால் அப்படி இருக்குது, அந்த நேரத்தில் வந்து அக்கதினிக்கா செஞ்சு அனுப்பிடுறாங்க. அப்போ தவறான தொடர்புகள் இருக்காது, ஃபோனில் மார்க் அனுமதித்த அமைப்பில் அதை என்ன செஞ்சிடும், வந்துடும் என்பதற்காக. இப்படி ஏதோ ஒரு காரணம், அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கதினிக்கா செய்தார்கள். 6 வயதிலே 9 வயதிலே தான் சேர்ந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு முன்னாலே தெரியும், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கூட சேர்ந்து வாழ முடியாது, அவங்களோட வயது சின்னதுன்னு சொல்லி இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கதினிக்கா செய்திருக்கிறார்கள். எனவே அக்கதினிக்காவை பொறுத்த வரைக்கும் செய்துவிட்டு வலிமாவை ஒரு தேவை நிமித்தம் லேட்டாகி செய்வது தவறு கிடையாது. அதாவது சேர்ந்து வாழ்வதை அவர்கள் ஏதோ ஒரு காரணமாக பிற்படுத்துவது என்பது மார்க்க ரீதியாக ஒரு தவறான விஷயம் அல்ல. இது நம்ம பல இடங்களில் விளங்கப்படுத்தியிருக்கிறோம். இரண்டாவது கட்டம், ஒரு அக்கதினிக்காக வந்து இவங்க செஞ்சு அனுப்புகிறாங்க, எனவே குடும்பத்துக்கு தெரியாமல் செஞ்சிட்டாங்க. ஏன் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், குடும்பத்துக்கு தெரிஞ்சால் என்ன இது, ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகிறாரு, நீங்கள் அக்கதினிக்கா பண்ணி அனுப்புறீங்களேன்னு பல சிக்கல்கள் பிரச்சனைகள் கேள்விகள் வரலாம் என்பதனால் அக்கதினிக்கா செஞ்சு அனுப்பிட்டாங்க. இப்போ திருப்பி அவர் வந்து முறைப்படி வலிமா கொடுக்கப்படுறவங்க சேர்ந்து வாழக்கூடிய அந்த நேரத்தில் வந்து இப்போ அக்கதினிக்கா நடந்து தான் வலிமா கொடுக்கப்பட வேண்டி வரும். ஏன்னா தக்கராறுள் அக்கத்து மறுபடியும் இந்த அக்கதை திருப்பி புதுப்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது புதுப்பிக்கலாமா, அதாவது அந்த மஜ்லிஸில் புதுப்பி, அவங்க ரெண்டுமே கணவன் மனைவி தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு தெரியாததுக்காக வேண்டி இந்த அக்கதினிக்காவை புதுப்பிக்கலாமா என்பது சம்பந்தமாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், மார்க்க ரீதியாக இது ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொள்ளப்படாத வரைக்கும் இது வந்து தடை இல்லை. அதாவது ஒரு தேவை நிமித்தம், ஒரு மஸ்லஹா ஷராயியா, ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு மஸ்லஹா ராஜிஹா, ஒரு தெளிவான ஒரு ஒரு சப்ஜெக்ட் அதில் இருக்குது, ஒரு நலவு பயன் இருக்குது அப்படின்கின்ற நிலையில் இருந்தால் அந்த அக்கதினிக்கா செய்வதில் தவறில்லை. உதாரணமாக ஆரம்பத்தில் அக்கதினிக்கா செய்தது இவர்கள் ஹலாலான முறையில் இருக்கணும் என்பதற்காக செய்தார்கள். இரண்டாவது, அவங்க திருப்பி அவங்க சேர்ந்துன்னா வாழலை, மறுபடியும் இந்த அக்கதை அவங்க புதுப்பிச்சு மக்களுக்கு மத்தியில் சொல்ல போகிறாங்க. எனவே இவர் திருமணம் முடித்தார் என்பதை மக்களுக்கு மத்தியில் காட்டுவதற்கும், இவர் அதாவது அந்த இடத்துல ஏன்னா மஜ்லிஸில் வந்து குடும்பத்தில் உள்ளவங்கலாம் கேட்பாங்க, என்ன அக்கதினிக்கா செய்யலை, ஏன் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலை, ஏன் கேட்பாங்க என்கின்ற அந்த இடத்துல தனது அந்த நம்ம அப்படி அக்கதினிக்கா செஞ்சோம் என்று மேலதிக வழக்கங்கள்லாம் செய்ய சொல்லாமல் அந்த இடத்துல வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக பதிவுக்காக வேண்டி திருப்பி நான் உங்களுக்கு முடித்து தருகிறேன் என்று சொல்லியும், இவர் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லியும், மக்களுக்கு மத்தியில் தெரிகிற அளவுக்கு அதை சொல்லி அதை பதிவு செய்கிறேன்றது மார்க்க ரீதியாக பிழை இல்லை. பொதுவாக இன்றைக்கு வந்து இந்த நிலைகள் வந்து பல இதில் நடக்குது. இப்போ இஸ்லாமிய சட்ட ரீதியாக எடுத்துக்கோன்னா சில வீடுகளில், இப்போ இஸ்லாமிய நாடுகளில், அதாவது முஸ்லீம் இஸ்லாமிய சட்டங்கள் நடைமுறையில் உள்ள நாடுகளில் நீங்கள் பார்க்கலாம், வீடுகளில் வந்து அக்கதினிக்கா குடும்ப ரீதியாக செஞ்சிருவாங்க. பின்னர் வந்து இதாராவுக்கு போய் அந்த இடத்துல வந்து என்னது, அதாவது மதுவுன் நிக்காட்ட போய் அதை பதியணும். அப்போ அவர் பதிகிற நேரத்தில் வந்து அதே அக்கத்தை திருப்பி என்ன செய்வாங்க, அங்கே சொல்லுவாங்க. எனவே இது வந்து ஒரு மஸ்லஹாக்காக, ஒரு நலவுக்காக அது நடக்குமாக இருந்தால் மறுக்க ரீதியாக தவறில்லை. ஆனால் இதை வந்து ஒரு விளையாட்டாக, ஒரு தவறான இலக்குகளுக்காக இவைகள் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அது வந்து மார்க்கத்தை அவர் தவறாக பயன்படுத்தி கூட்டுறதுக்கு அவர் ஆளாகுவார். எனவே அந்த அடிப்படையில் இந்த சகோதர் கேட்ட கேள்விக்கு, அவர் ஒரு மஸ்லஹாக்காக வேண்டி செஞ்சுக்கிறாங்க, எதுக்கு, அவர் நலவுக்காக வேண்டி, என்ன மார்க்க ரீதியாக அவங்க ரெண்டு பேரும் நல்ல தொடர்பில் இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் தவறான தொடர்புகள் உருவாகிடும் என்பதற்காக அக்கதினிக்காக செய்தி அனுப்பி வைக்கிறாங்க. பின்னர் திருப்பி அவர் வந்த பின்னால் மக்கள் எல்லாம் தெரியப்படுத்துகின்ற அமைப்பில் அந்த மஜ்லிஸில் அக்கதினிக்காக நடந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்து அதுக்கப்புறம் வலிமா கொடுக்கப்பட போகுது. எனவே திருப்பி அந்த அக்கதினிக்காக அந்த இடத்துல நடத்துவதெல்லாம் மார்க்க ரீதியாக எந்த தவறும் இல்லை.